லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப சொத்து ஃபுல்லா அவளுக்கு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்மா ஆண்டியும் அவளை ஏத்துப்பாங்கம்மா. இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுமா. இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ என்ன இருக்குன்னு நினைக்கிறமா? அனன்யா, ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது சரியா இருக்கவே இருக்காது அனன்யா. இப்ப நீ எதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற? இத பாரு, அம்மா எல்லாத்தையுமே மாத்துவ. நான் சொன்னா செய்வான் அனன்யா. இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்த அந்த அன்பரசிய, அந்த வேலைக்காரிய பேய் மாதிரி அடிச்சு இந்த உலகத்தை விட்டு என்ன விரட்டுறேன். இத பாரு, விஸ்வாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல. இப்பவும் சொல்றேன், இது எல்லாம் நடக்கும். அதை நடத்துறதுக்கு உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போயாவது அதை செய்ய வேண்டி. அனன்யா, இதுவும் மேல சத்தியம்டி. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கூட அனன்யா. பிளீஸ் அனன்யா, தோரணி கதவை தோற அனன்யா. இதுக்கு மேலையும் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, அடுத்த செகண்ட் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். தோரணி கதவை தோற. நீயே இல்லனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்னடி பண்ண போறேன்? எல்லாமே போச்சுமா. இத பாரு, எதுவும் கைய விட்டு போகல. எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும்டி. இது இந்த அம்மா மேல சத்தியம்டி. நீ முதல்ல கீழே இறங்கு, கதவு தர. அனன்யா பிளீஸ். எடுத்துலையாதடி. இத பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உன் கண்ணுல நான் கண்ணீரை பாத்திரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு இருக்க. என் பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் போது இது எல்லாத்துக்குமே அவதனடி காரணம். பாருடி, இதுக்கு மேல நான் அவளை என்ன பண்றேங்கறத மட்டும் பாரு. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். வரேன் சார். சரி ரிஷி. ஓகே ரிஷி, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. நான் வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜானகி மேடம் ஃபேமிலியில இருக்கிறவங்க யாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லவே கூடாது. இந்த ஃபேமிலிக்காக நான் எது செஞ்சாலும் அது என் கடமை. கங்கிராட்ஸ் அகைன் ஆன் யுவர் நியூ லைஃப். நான் வரேன். போயிட்டு வாங்க.
சரி, நீ கீழ வா. உங்க தாத்தா வேற கோவமா நம்மள பாக்க வந்துட்டு இருக்காரு. மா, நான் வரல போ. ஏன் மா? அந்த வேலைக்காரி எங்க இருந்தோ வந்து இப்ப எப்படி இருக்கான்னு பாத்தல்ல. அவ போட்டிருக்க டிரெஸ் மேக்கப் ஜுவல்ஸ் அத பார்க்கவே என்னால முடியலமா. அப்படியே கோவ கோவமா வருது. இங்க பார், இப்ப மட்டும் நான் கீழே வந்தேன் வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவளை அப்படியே கத்தி எடுத்து குத்தி கொன்னால கொன்னுடுவேன். அதனால நான் வரல. நீ போ. ஏய், மா, என்னடி பண்ற? மா, ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். என் பக்கத்துல வந்து நிக்காத. செம்ம காண்டில் இருக்கேன் நான். அந்த வேலைக்காரி இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு அவளை அடிச்சு துரத்தி இருக்கணும். இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கான்னு பாரு. சிறுடி, நீ ரூமுக்குள்ளேயே இரு, வெளியில எதுவும் வந்து தொலைக்காத. போ. ஏண்டி? எல்லாத்தையும் கிட்ட இருந்து புடுங்கிட்ட இல்லடி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பட்டிக்காடு, கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணா பண்ணலாம்னு நினைப்பீங்களா? ஏய், எங்க அம்மா முன்னாடி சத்தம் போட்டு பேசுறத முதல்ல நிறுத்து. இல்ல உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். முதல்ல நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? உன்னை யார் உள்ள விட்டது? உன்னை இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏய், வெளியில போ முதல்ல. தான் பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது எந்த அப்பனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நியாயம் என்னன்னு பேசுறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் அருகதையே கிடையாது. நீ எல்லாம் நியாயம் கேட்டு வர்ற அளவுக்கு முதல்ல இங்க என்ன அநியாயம் நடந்துச்சு? என்ன அநியாயம் நடக்கல? நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? அநியாயம் தானே? இன்னைக்கு என் மக பேருக்கு சொத்தெல்லாம் மாற போகுதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஆனா சொன்னது செஞ்சீங்களா? அதான் செஞ்சேன். மகன்னு சொன்னது எந்த மகன்னு நீ கேக்கல. நான் சொன்னது என் பெரிய மக அன்பரசிய மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. என்னையும் அனன்யாவையும் வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி இவள உங்க மகனும் அத்தை இவள பேத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுத்த அயோக்கியத்தனமா இல்ல? சிவகாமி, என்ன அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு இருக்க? வார்த்தைய பார்த்து பேசு. இப்ப நான் இங்க வார்த்தையை விட்டதுதான் உங்களுக்கு பெருசா போச்சு இல்ல? அங்க என் பொண்ணு எவ்வளவு உடஞ்சு போயிருக்கா தெரியுமா? அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க அவளுக்கு. இப்ப என்ன துரோகம் அது இதுன்னு வார்த்தையை விட்டுட்டு இருக்க?
இப்ப அவளுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுல சின்ன குறை கூட வராம ஒரு அப்பாவா என்னோட முழு கடமையையும் அனன்யாவுக்கு நான் செய்ய தான் போறேன். இனிமே என்ன இருக்கு செய்யறதுக்கு? என் பொண்ணுக்கு கணக்கு பார்த்து பண்ணிட்டு இதோ இருக்காளே, எங்க இருந்த வந்தவ? இவளுக்கு உங்க ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வைக்க போறீங்களா? என்னது, எங்கிருந்த வந்தாளா? இவதான் என் முதல் பேத்தின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லும் போது நீ என்ன ரூம்ல தூங்கிட்டு இருந்தியா? சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அன்பரசி என்னோட மகனும் எங்க அம்மாவுக்கு பேத்தினும் ஒத்துக்க வேண்டியது நானும் எங்க அம்மாவும் தான். நாங்களே சொல்றோம், அப்புறம் என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும்? நாங்க சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்க தான் வேணும். எங்களை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது, புரிஞ்சுதா? அதையும் தாண்டி உங்ககிட்டலாம் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அம்மாவ கொல்ல பார்த்து அந்த பழிய என் மேல போட்டவன் தானே நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பேசிட்டு இருப்ப? நியாயமா உன்னதான் உள்ள தூக்கி போட்டிருக்கணும். நேத்து நைட்டு அன்பரசிய கொல்ல பார்த்திருக்க. இப்ப கூட உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி வைக்க முடியும். என் பேத்தி வந்த நேரத்துல இதெல்லாம் செய்ய வேண்டாமேனு பாக்குறேன். பாருங்க, சும்மா ரெண்டு பேரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்ற எதையுமே நான் செய்யவே இல்லை. இப்பதானே சொன்னேன் அம்மா முன்னாடி சத்தம் போட்டு பேசாதன்னு. நீ என்னெல்லாம் செஞ்சன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள வாயை மூடிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. இவர் எதுக்கு வாயை மூடணும்? எதுக்கு எங்க அப்பா மேல கோவப்படுறீங்க? இவரு என்ன பெத்தவரு? பெத்த பொண்ணுக்கு ஒண்ணுன்னா இவர் வந்து கேட்காம வேற யாரு வந்து கேட்பாங்க? கட்டின புருஷனை எதிரி அணிக்கும் போது பெத்த அப்பா தானே கேட்கணும். இத பாருங்க, இப்பவும் நான் சொல்றேன், நீங்க 1000 சொன்னாலும் சரி, இதோ இதோ நிக்கிறாள் எதுவுமே தெரியாத மாதிரி. இந்த பிளாட்ஃபார்ம் உங்க பொண்ணா? சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன். இவளெல்லாம் நான் மூத்த பொண்ணால ஏத்துக்கவே முடியாது. இவளை நம்பி வேணா நீங்க ரெண்டு பேரும் ஏமாறலாம், ஆனா நாங்க ஏமாறணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இவ இந்த வீட்டுக்குள்ள என்ன நினைச்சு வந்தாலும் அத கரெக்டா நினைச்ச மாதிரி பண்ணிட்டான். உங்க ரெண்டு பேருக்கு இவ என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல. கட்டின பொண்டாட்டிய விட பெத்த பொண்ண விட இப்ப இவதான் உங்களுக்கு முக்கியமா தெரியறாள்ல. போய் உங்க மக உங்க பேத்தின்னு நீங்க ரெண்டு பேரும் சொல்ற அளவுக்கு இவ பண்ணிட்டாலே. ஏய், வாய மூடு. இதுக்கு மேல அன்பரசு என் மக இல்லன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஏய், 1000 தடவை இல்ல, 1,000,000 தடவை இல்ல, 1,00,000,000 தடவை நான் சொல்லுவேன், அன்பரசு என் பொண்ணுதான். நீங்க கோடி தடவை வேணாலும் அதை சொல்லுங்க, ஆனா சொன்ன வார்த்தையை நீங்க உண்மைன்னு நிரூபிக்கணும்ல. ஏய், என்ன நீ உங்க அப்பனும் மாத்தி மாத்தி நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவ என் பொண்ணுங்கிறத நான் யாருக்கும் நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை.
அதை நானும் எங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாலே போதும். அப்பா, இவங்க ரெண்டு பேருமே இத இருக்காளே இவளோட வசியத்துல மாட்டிக்கிட்டு இவ கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. இவங்கள சொல்லி தப்பில்லப்பா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாளே. இதோ இவள சொல்லணும். ஏய், உனக்கு இருக்குடி. அப்பா வாங்கப்பா, மகளாம் மண்ணாங்கட்டியா. முதல் பேத்தி இவதான். எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட சொத்தையும் பேரையும் கட்டி காக்க போற ஏ வீட்டு தேவதை. நீங்க இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி அன்பரசி சாதாரண பொண்ணு இல்ல. அவதான் என்னோட மூத்த பேத்தி. ஜானகி மேடம் வீட்டில் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு அங்க நடந்தது எல்லாமே டிராமா மாதிரி தாங்க இருக்க. ஜானகி மேடமும் சந்திரசேகர் சாரும் ஏன் அவ்வளவு போய் தம் பேத்தின்னும் மகளுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. நமக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லங்க, ரொம்ப வருஷமா நம்ம கூட நல்லா பழகுற கிட்டத்தட்ட அவங்க குடும்பமும் நம்ம குடும்பம் மாதிரிதான். அவங்க குடும்பத்துல ஒரு தப்பான விஷயம் நடக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலங்க. பத்மா, இப்ப வரைக்கும் நீ அன்பரசி ஜானகி மேடத்தோட பேத்தியா இருக்க முடியாதுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லயே யோசிச்சு பேசிட்டு இருக்க. அன்பரசி அவங்க பேத்தியா இருக்க முடியாதுங்கிறதுக்கு உன்னால ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? சொல்லு பத்மா, அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லல. இன்னும் சொல்ல போனா அன்பரசி அவங்க பேத்தியா இல்லாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ விட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்குமா? ஏன்னா ஜானகி மேடம் சொன்னதை தான் நானும் சொல்றேன். உண்மை சில நேரம் பொய்யை விடவும் நம்ப முடியாதது. அது 100% உண்மை. இப்ப கூட நீங்க புதுசா எந்த காரணத்தையும் சொல்லலையே. ஜானகி மேடம் சொன்னது தானே என்கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஏதாவது சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் எதுக்கு உன்ன பிரெயின் வாஷ் பண்ணணும்? அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சச்சா, நீ நினைக்கிற மாதிரி அப்படி எந்த காரணமும் கிடையாது. என் மனசுல பட்டதா நான் சொல்றேன். நீங்க 1000 காரணம் சொன்னாலும் அவ அவங்களோட பேத்தியா தான் இருப்பானு என் மனசு 1% கூட நம்ப மாட்டேங்குது. ஐ திங்க் நீ அன்பரசி வழியா அந்த உண்மையை பாத்துக்கிட்டு இருக்க. உன்னால அதை நம்ப முடியலன்னு நினைக்கிறம்மா. நீ ஜானகி மடத்து வழியா இத பாரு, உன் மனசு இத நம்பும். எனக்கே அட்வைஸா? சாரிமா. ஆனா ஒரு விஷயம் பத்துமா,
அன்பரசி தான் அவங்க பேத்திங்கிற பட்சத்துல நீ கொடுத்த வாக்குப்படி தான் நாம நடந்தாகணும். அவங்க மூத்த பேத்திக்கு நம்ம விஸ்வாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்னு ஜானகி மேடத்துக்கும் சந்திரசேகர் சாருக்கும் நீ வாக்கு கொடுத்துருக்க.